வெல்கம் டு ராம் டக்தம் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இப்போ உங்க வீட்டில் வந்து யாராச்சும் 18 வயசு பூர்த்தி ஆயிருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்போ நீங்க ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி சொல்லியிருப்பாங்க, நீங்க தாலுகா ஆஃபீஸ் போய் அப்ளை பண்ணணும், இல்லைனா வேற தொகுதிக்கு போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப அலைச்சலாக இருக்கும். அது இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் சிலவாட்டி வந்து உங்க ஊர்லயே வந்து ஒரு முகாம் மாதிரி போடுவாங்க, இன்னைக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறது அப்படின்னு போடுவாங்க. அந்த நேரம் வந்து நீங்க வெளியூர் போயிருக்கலாம், நீங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸாம் இந்த மாதிரி இருக்கலாம், அப்போ வர முடியாம போகலாம். அப்போ வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணாம போகலாம். அதனால வந்து நெக்ஸ்ட் நான் எங்க போய் அப்ளை பண்றது, தாலுகா ஆஃபீஸ் தான் போகணும். அங்கே போனா வந்து ஒரே கியூவா பெருசா இருக்கும். நீங்க ஒரு நாள் வந்து லீவ் போட்டு வருவீங்க காலேஜ்லேருந்து, காலேஜ்லேருந்து லீவ் போட்டு வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணலாம்னு போவீங்க. ஆனா அங்கே போனா வந்து கியூ பெருசாயிடும், ஈவினிங் வரையும் கியூவில் வெயிட் பண்ணியும் நீங்கள் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. அப்படி அப்ளை பண்ண முடியாது வந்து கஷ்டப்பட்டு திரும்பவும் நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி வேண்டாம் அப்படின்னு வந்து நீங்கள் திரும்ப ரிட்டர்ன் காலேஜ் போவீங்க. அதனால வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் ஒரு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஆன்லைனில் வந்து ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம், எப்படி வந்து ஃபில்லப் பண்ணி எப்படி வந்து ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை அப்ளை பண்ணுறதுக்கு இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுக்குள்ளே என்டர் பண்ணி நீங்கள் போய் ஃபார்மை ஃபில்லப் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு 3 டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கையில் எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். அது என்னென்ன டாக்குமெண்ட்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபோட்டோகிராஃப் ஒன்று, நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஏஜ் ப்ரூஃப் ஒன்று, நெக்ஸ்ட் வந்து உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று. இந்த 3 டாக்குமெண்ட்டு வந்து ஸ்கேன்டு காப்பியாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து மேக்ஸிமம் 2 MB தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயே வந்து ஃபார்மெட்லாம் சொல்லியிருக்காங்க, PNG ஃபார்மெட், JPEG ஃபார்மெட், JPG ஃபார்மெட், இது மாதிரி வந்து 3 ஃபார்மெட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஃபோட்டோகிராஃபர் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோ எடுத்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் என்னென்ன வேணும்னா, அட்ரஸ் ப்ரூஃப் வந்து டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, இது மாதிரி நிறைய ப்ரூஃப் கேட்குறாங்க. வாட்டர் பில், எலக்ட்ரிசிட்டி பில், இது மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் வந்து ரேஷன் கார்டு வந்து எல்லாத்தையும் இருக்கிறதுனால வந்து நீங்கள் ரேஷன் கார்டு சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஏஜ் ப்ரூஃப் என்ன கேட்குறாங்கன்னா வந்து 10th மார்க் ஷீட் கேட்குறாங்க, அப்படி இல்லைனா பர்த் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, ஆதார் ஐடி, இது மாதிரி கேட்குறாங்க. இப்போ உள்ளவங்கள்ட்ட வந்து ஆதார் ஐடி வந்து எல்லாத்தையும் இருக்கும், அதனால ஆதார் ஐடியை சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஆதார் ஐடியை வந்து நீங்கள் கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணோடனே இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் அவ்வளோவா நம்மளுக்கு வந்து டிஃபிகல்ட்டியாகவும் இருக்காது. இது வந்து கவர்மெண்டோட டேட்டா பேஸ் தான். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து லாங்குவேஜ் கேட்குறாங்க. லாங்குவேஜில் வந்து 3 லாங்குவேஜ் இருக்குது, ஹிந்தி, இங்கிலீஷ், மலையாளம் அப்படிங்கிற 3 லாங்குவேஜ் இருக்குது. நம்ம வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டேட் கேட்குறாங்க, என்ன ஸ்டேட்டு, நான் தமிழ்நாடுனால தமிழ்நாடு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட டிஸ்ட்ரிக் கேட்குறாங்க, நான் வந்து தஞ்சாவூர்னால தஞ்சாவூர் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட அசம்பிளி நேம் கேட்டிருக்காங்க, அசம்பிளி நேம்னா நம்மளோட தொகுதி நேம், நான் வந்து ஒரத்தநாடு செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கீழே என்ன கேட்டிருக்காங்கன்னா, அஸ் ஏ ஃபஸ்ட் டைம் ஓட்டர் டியூ டு ஷிஃப்டிங் ஃப்ரம் அனதர் கன்ஸ்டிடுவன்சி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக இதை அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கொடுத்துருங்க, அப்படி இல்லை இந்த தொகுதியிலேருந்து வேறு தொகுதி மாற போகிறேன் அப்படின்னீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் நேம் கேட்குறாங்க, உங்கள் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. மேலே நேம் என்ட்ரு பண்ணோன்னே கீழே வந்து உங்கள் நேம் வந்து அப்படியே தமிழ் லாங்குவேஜில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து சர்நேம் கேட்குறாங்க, அது அவ்வளோவா தேவையில்லை. இங்கே வந்து நேம்க்கு பக்கத்தில் வந்து ஒரு ரெட் கலர் ஸ்டார் மார்க் போட்டிருக்கு, அதை பாருங்கள். அப்படி ஸ்டார் மார்க் இருந்தால் கம்பல்சரி வந்து அதை ஃபில்லப் பண்ணி ஆகணும். ஸ்டார் மார்க் இல்லைன்னா வந்து ஆப்ஷனல் தான், ஃபில்லப் பண்ணணும், பண்ணலாம், பண்ணாமே இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நேம் ஆஃப் ரிலேட்டிவ் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கு, அதில் வந்து உங்கள் ரிலேட்டிவ் யாராக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எங்கள் அப்பா பேரை வந்து என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ண பிறகு கீழே வந்து டைப் ஆஃப் ரிலேஷன் அப்படின்னு இருக்குது. டைப் ஆஃப் ரிலேஷன் வந்து ஃபாதர், மதர், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குரு, அதர், இது மாதிரி இருக்குது. நான் வந்து எங்கள் அப்பா பேர் என்ட்ரு பண்ணதுனால நான் ஃபாதர்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எத்தனை ஏஜ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து 18 வயசுலேருந்து தான் இது வந்து அப்ளை பண்ண முடியும், அதனால் வந்து 18 இயர்ஸ்லேருந்துன்னு இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மந்த்து கொடுத்துருக்காங்க, மந்த்து செலக்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ 18 வயசு 5 மாதம் அப்படின்னா 18.5 அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் ஏஜ் வைஸ் செலக்ட் பண்ண தெரியலை, நான் டேட் ஆஃப் பர்த்தை கொடுக்குறேன் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ஜெண்டர் கேட்குறாங்க, நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹவுஸ் நம்பர் கேட்குறாங்க, அடுத்து வந்து ஸ்ட்ரீட் நேம், ஏரியா, நீங்கள் எந்த வில்லேஜாக, டவுனாக, போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, பின்கோடு என்ன. ஸ்டேட் டிஸ்ட்ரிக் வந்து ஆல்ரெடி ஃபில்லப் பண்ணனால வந்து டிஃபால்ட்டாக ஃபில்லப் ஆயிரும்.
நெக்ஸ்ட் வந்து பர்மனன்ட் அட்ரஸை பப்ளிகேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏற்கனவே கொடுத்துருந்தது உங்களோட பர்மனன்ட் அட்ரஸாக இருந்தால் அந்த சேமஸ் எபோ அப்படிங்கிற கிளிக் பண்ணியிருக்கேன். அப்படி கிளிக் பண்ணிட்டா ஆல்ரெடி கொடுத்தது எல்லாமே இதுலேயும் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஃபில் ஆயிரும். இப்போ அந்த பர்மனன்ட் அட்ரஸ் வந்து சேமஸ் எபோ இல்லை வேறு அட்ரெஸ்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து மேலே எப்படி என்ட்ரு பண்ணீங்களோ அதே மாதிரி வேறு அட்ரெஸ்ஸை வந்து கீழே என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணாலே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வாங்க. இது வந்து டிசபிலிட்டி அப்படின்ட்டு இருக்குது. இது வந்து ஊனமுற்றோர்களுக்கானே உள்ள ஆப்ஷனு. இதில் வந்து கண் தெரியாமல் இருந்தால், காது கேட்காமல் இருந்தால், வாய் பேச முடியாமல் இருந்தால் அவங்களுக்காண்டியே உள்ளது. அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இமெயில் ஐடி கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து இமெயில் ஆப்ஷன் வேணும்னா இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மொபைல் நம்பர் கேட்குறாங்க. உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. எல்லாமே ஆப்ஷனல் தான். என்ட்ரு பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஜேபக் ஃபார்மெட், பிஎன்ஜி, ஜேபக் அந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். மேக்ஸிமம் 2 MB தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்கன்னா உங்களோட ஃபோட்டோகிராஃப் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஏஜ் ப்ரூஃப் கேட்குறாங்க, அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் இது மாதிரி கேட்குறாங்க. ஏஜ் ப்ரூஃப் என்னென்ன கேட்குறாங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, இந்தியன் பாஸ்போர்ட் கேட்குறாங்க, டிரைவிங் லைசன்ஸ் கேட்குறாங்க, ஆதார் கேட்குறாங்க, பேன் கார்டு கேட்குறாங்க, அப்படி இல்லைனா மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட், 8th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் இது மாதிரி கேட்குறாங்க. இதில் வந்து எல்லார்ட்டையும் வந்து பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும், மார்க் ஷீட் இருக்கும், அதை கொடுக்கலாம். ஆதார் கார்டும் இருக்கும் எல்லார்ட்டையும், அதனால் வந்து ஆதார் கார்டு கொடுக்குறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அப்படி டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து அட்ரஸ் ப்ரூஃப் கேட்குறாங்க. அட்ரஸ் ப்ரூஃபில் வந்து என்னென்ன கேட்குறாங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் கேட்குறாங்க, இந்தியன் பாஸ்போர்ட் கேட்குறாங்க, ரேஷன் கார்டு கேட்குறாங்க, வாட்டர் பில், டெலிஃபோன் பில், எலக்ட்ரிசிட்டி பில் இது மாதிரி கேட்குறாங்க. இதில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா வந்து இதில் ரேஷன் கார்டு எல்லாட்டையும் இருக்கும், காமனாக உள்ளவங்கனா ரேஷன் கார்டு என்ட்ரு பண்ணலாம். அப்படி டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா வந்து அட்ரஸ் ப்ரூஃப்லேயும் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, ஏஜ் ப்ரூஃப்லேயும் வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, அதனால் ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் ஈஸியாக என்ட்ரு பண்ணி விடலாம். நெக்ஸ்ட் டிக்ளரேஷன் கேட்குறாங்க. ஐ மீன் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, பிளேஸ் ஆஃப் மை பர்த் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் டவுனில் பிறந்தீங்களா, வில்லேஜில் பிறந்தீங்களான்னு, உங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த நேட்டிவ் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க. கீழே வந்து அது கீழே ஸ்டேட் கேட்குறாங்க, டிஸ்ட்ரிக் கேட்குறாங்க, ரெண்டு என்ட்ரு பண்ணிடுங்க. மேலே உள்ள அட்ரஸில் வந்து எவ்வளோ நாள் அந்த அட்ரஸில் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டேட்டில், எந்த டேட்லேருந்து நீங்கள் அங்கே வசிக்கிறீங்களோ அந்த டேட்டை போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் கேட்குறாங்க. பிளேஸ் வந்து எந்த இடத்துலேருந்து ஃபில்அப் பண்ணுறீங்களோ, உங்கள் ஊர் நேம் இல்லைனா எங்கே வந்தாலும் என்ட்ரு பண்ணிக்கலாம். டேட் கேட்குறாங்க. டேட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ட்ரு ஆயிரும், ஏன்னா வந்து நீங்கள் இன்றைக்கி என்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அன்னைய டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து கேப்சா கேட்குறாங்க. அந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் உங்கள் மொபைல் நம்பருக்கு. அந்த ஓடிபியை போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணோடனே இது ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிட்டு, இது வந்து என்ஐலேருந்து எப்போ வரும் அப்படின்னு வந்து ஒரு டீட்டெயில்ஸ் மெசேஜ் உங்களுக்கு வரும். ஒரு 20 days, 30 days இது மாதிரியே வரும். அதுக்குள்ளே வந்து உங்கள் வீட்டுக்கு வரலாம், அப்படி இல்லைன்னா வந்து உங்களோட தொகுதி ஆஃபீஸ், யூனியன் ஆஃபீஸ் மாதிரி அங்கே வரும். அங்கே நீங்கள் போய் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.